Hi friends, welcome to our channel. Let's just waves. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான சிம்பிளான ஒரு chicken biryani எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தலாம் வீடியோக்குள்ள போலாம் வாங்க. Chicken biryani க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படினா chicken நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து நல்லா ஒரு 1/2 hour பிசறி வெச்சிட்டேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 hour வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா பிசறி எடுத்து வெச்சிட்டேன். சோ இத நல்லா பிசறிட்டு இப்படி ஒரு 1/2 hour நம்ம விட்டுறலாம். இது ஊறதுக்குள்ள அதுக்கு அப்புறம் அரிசியும் ஊற வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடாயில எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, சோம்பு, அந்த இலை இருக்குல அது, ஏலக்காய், அப்புறம் ரெண்டு ஸ்டார் எல்லாமே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த பிரியாணியில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை வந்து அப்படியே சேர்த்துக்காம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். மாதிரி வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்கிறப்போ பிரியாணியோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த மாதிரி வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்து பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதிகமான குவான்டிட்டி செய்யும் போது நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கிறதுக்கும் சரி கட் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துக்கும். பட் இந்த மாதிரி செய்கிறப்போ குயிக்காக வந்து பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணி பண்ணிடலாம். ஸோ நம்ம வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு புதினாவும் மல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி தான் வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துக்க போகிறேன். அதை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், புதினா, மல்லி எல்லாமே கலந்து ஒரு பச்சை வடை போகிறது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் வதக்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கர்டு நல்லா கட்டி தயிராக வந்து ஒரு 3 ஸ்பூன் கர்டு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். கர்டு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பிசறி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை வந்து நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். நம்ம நார்மலாக அப்படியே கட் பண்ணி சேர்க்கறத விடக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்யும்போது வெங்காயம் வந்து அதிக நேரம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவான மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் கொத்தமல்லி தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடியே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அப்படிங்கிறதுனால ஒரு கலருக்காக மட்டுமே வந்து நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 4-5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து நம்ம பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். சிக்கன் பிரியாணிக்கு எப்போவுமே பாசுமதியில் பண்ணோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பாசுமதி அரிசியை ஊற வச்சிருந்ததை சேர்த்துட்டு ஒரு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து 1 கப் டம்ளருக்கு 1.5 கப் அப்படிங்கிற அளவில் வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். தண்ணி ஃபுல்லாக கீயும் சேர்த்துக்கிட்டேன், சாரி கீயும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி ஃபுல்லாகவுமே வத்துனதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தம் போடணும். தண்ணி வந்து ஃபுல்லாகவுமே ரைஸ் உறிஞ்சதுக்கப்புறம் தம் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப சூடாக உடனே ஓப்பன் பண்ணி காமிச்சதுனால உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதையே வந்து அப்படியே ஆற விட்டுட்டு எடுத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கே தெரியும் சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இதை அப்படியே ஆற விட்டுட்டு நம்ம ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சி பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.